ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சிலி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலிவனேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் நீலிவனேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் என்றும் தாயார் விசாலாட்சி நீல் நெடுக்கன் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தலவிருட்சம் கல்வாழை. தீர்த்தம் 7 தீர்த்தங்கள். அப்பர் தீர்த்தம், ஆதோ மற்றும் பூஜை காமீகம். இங்கு மூலவர் சன்னதியில் மேலுள்ள விமானம் பத்ர விமானம் எனப்படும். இத்தல விநாயகர் வசந்த விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். 5 பிரகாரங்களுடன் உள்ள இக்கோவிலில் விசாலாட்சி, யமன், கல்யாண, அக்னி, தேவ, அப்பர், மணியங்கருணை என மொத்தம் 7 தீர்த்தங்கள் இருக்கிறது. பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சிவன் மற்றும் செந்தாமரை கண்ணன் எனும் பெருமாளுடன் சேர்ந்தபடி இருப்பதும் தட்சிணாமூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பதும் வித்தியாசமானதாகும். கொடிமரத்திற்கு அருகில் சுயம்பு நந்தி இருக்கிறது. இங்கு வாழை மரமே தலவிருட்சம். திருமண தோஷம் உள்ளவர்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜைகள் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். திருக்கடையூரில் யமனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் சிவன். இதனால் உலகில் இறப்பு என்பது இல்லாமல் உயிர்கள் அனைத்தும் நீண்ட ஆயுளுடன் இருந்தது. பாரம் தாங்காத பூமாதேவி சிவனிடம் முறையிட்டாள். ஒரு தைப்பூச தினத்தன்று சிவன் இத்தலத்தில் யமனை தன் பாதத்தின் அடியில் குழந்தையாக எழும்படி செய்தார். தர்மம் தவறாமல் நடக்கும்படி அறிவுறுத்தி அவருக்கு மீண்டும் பணி கொடுத்தார். இதன் அடிப்படையில் இங்கு பிரகாரத்தில் யமனுக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. இச்சன்னதியில் சிவன், அம்பாள் மற்றும் முருகனுடன் சோமஸ்கந்தராக இருக்க சுவாமியின் பாதத்தின் கீழ் குழந்தை வடிவில் யமன் இருக்கிறார். இச்சன்னதி குடவரையாக அமைந்திருப்பது சிறப்பு. இங்கு 60 கல்யாணமும் ஆயுள் விருத்தி ஹோமமும் அதிக அளவில் நடத்துகின்றனர். யமன் சனிக்கு அதிபதி என்பதால் இங்கு நவகிரகங்கள் இல்லை. நந்திக்கு முன்புறம் உள்ள தீபங்களையே கிரகங்களாக எண்ணி வணங்குகின்றனர். கோவில் ராஜகோபுரத்தை ராவணன் வாயில் என்கின்றனர். இக்கோபுரத்திற்கு கீழே சுவாமி சன்னதிக்கு செல்ல 9 படிக்கட்டுகள் இருக்கிறது. இந்த படிகள் ராவணனிடம் அடிமையாக இருந்த நவகிரகங்களை குறிப்பதாக சொல்கிறார்கள். திருத்தல யாத்திரை சென்ற திருநாவுக்கரசர் நீலிவனநாதரை தரிசிக்க வந்து கொண்டிருந்தார். வழியில் அவர் பசியால் களைப்படைந்து ஊரில் நின்றார். அப்பொழுது அர்ச்சகர் ஒருவர் அவர் முன் சென்று சோறு கொடுத்து அவரது பசியை போக்கினார். பின் நாவுக்கரசர் அவரிடம் திருப்பயஞ்சலி தலம் எங்கிருக்கிறது என கேட்கிறார். தான் வழி காட்டுவதாக கூறிய அர்ச்சகர் அவரை இங்கு அழைத்து வந்தார். வழியில் அவர் திடீரென மறைந்துவிடவே கலங்கிய நாவுக்கரசர் சிவனை வேண்டினார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தானே அர்ச்சகராக வந்ததை உணர்த்தினார். அவரது வேண்டுதலுக்காக லிங்கமாக எழுந்தருளினார். இவர் சோற்றுடைய ஈஸ்வரர் என்ற பெயரில் கோவிலின் முற்புறத்தில் தனிச்சன்னதியில் இருக்கிறார். சித்திரை மாதம் அபிட நட்சத்திரத்தில் இச்சன்னதியில் சோறு படைத்த விழா நடக்கிறது. வசிஷ்ட முனிவர் சிதம்பரம் நடராஜரை தினமும் அத்த ஜாம நேரத்தில் தரிசனம் செய்யும் வழக்கம் உடையவர். ஒரு சமயம் அவர் இத்தலத்திற்கு வந்த பொழுது இரவில் இங்கேயே தங்கிவிட்டார். அவர் நடராஜரிடம் தனக்கு நடன காட்சி தரும்படி வேண்ட சுவாமி இங்கே நடன காட்சி தந்தருளினார். இதனை ஒரு உணர்த்தும் விதமாக சுவாமி சன்னிதிக்கு முன்புறம் நடராஜர் சித்திர வடிவில் வரையப்பட்டு இருக்கிறார். எதிரே வசிஷ்ட ஓவியமும் இருக்கிறது. இத்தலத்திற்கு மேல சிதம்பரம் என்ற பெயரும் உள்ளது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய சப்த கன்னிகளும் தங்களது திருமணத்திற்கு முன்பு இத்தலம் வந்து அம்பாளின் தரிசனம் வேண்டி தவம் செய்தனர். அவர்களுக்கு அம்பாள் காட்சி தந்து தகுந்த காலத்தில் நல்ல வரன்கள் அமைய பெற்று சிறப்புடன் வாழும்படி வரம் தந்தாள். சப்த கன்னிகள் அம்பாளை இங்கே எழுந்தருளும்படி வேண்டினர். எனவே அம்பாள் இங்கே எழுந்தருளினாள். அவள் சப்த கன்னிகளிடம், நீங்கள் வாழை மரத்தின் வடிவில் இருந்து நீண்ட காலத்திற்கு என் தரிசனம் காண்பீர்கள் என்றாள். அதன்படி சப்த கன்னிகள் வாழை மரங்களாக மாறி இங்கேயே தங்கினர். பிற்காலத்தில் வாழை வனத்தின் மத்தியில் அம்பாள் இருந்த இடத்தில் சிவனும் சுயம்புவாக லிங்க வடிவில் எழுந்தருளினார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், இழந்த பணி வாய்ப்புகள் கிடைக்க, பதவி உயர்வு கிடைக்க, திருமண தடைகள் நீங்க, ஆயுள் நீடிக்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம். யமன் சன்னதியில் ஆயுள் ஓமகங்கள் செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் அன்னதானம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர்.
கோவிலின் திருவிழாக்கள். சித்திரையில் 10 நாள் பிரம்மோற்சவம், அப்பர் குரு பூஜை, தைப்பூசத்தில் யமனுக்கு சிறப்பு பூஜை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி புரட்டாதி மாதங்களில் 3 நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளிக்கதிர் விழுகிறது. இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். இரட்டை அம்பாள் தலம் இது சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 61வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று நீலிவனேஸ்வரரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.